வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மார்னிங் டு ஈவினிங் வீலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக அந்த கொத்து பரோட்டா போடலான்னு பிளானு, அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் பரோட்டா தான் நான் யூஸ் பண்ணேன் அன்னைக்கு. ஃப்ரோசன் பரோட்டா இது மாதிரி வந்து மாவாக இருக்கும். இது ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக எடுத்து இப்படி கல்லில் போட்டுட்டு நம்ம சுட்டு வச்சுக்கணும். இதுதான் அது பேர், மலபார் ரொட்டின்னு இருக்கும். அதான் நான் அன்றைக்கி யூஸ் பண்ணேன். இது பசங்களுக்கு மட்டும்தாங்கிறதுனால சும்மா ரெண்டு தான் போட்டேன். இதுக்கு ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இது தனியாக எடுத்து வச்சுட்டு, என்கிட்ட லெஃப்ட் ஓவர் சிக்கன் குழம்பு இருந்தது, ஸோ அதை ஹீட் பண்ணுறேன். இந்த மீன் டைம் வந்து நம்ம அந்த பரோட்டாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா சூடானோடனே இந்த பரோட்டாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட நார்மல் சப்பாத்தியில் கூட பண்ணலாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்ததுன்னா அதில் கூட பண்ணலாம். இதை நான் சூடாக இருக்கையிலே வந்து ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். பசங்க எப்போ ரெடியோ அப்போ சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பினோம். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ட்ரைவ் த்ரூவிலே வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். காண்டாக்ட்லெஸ்ஸு, டச்லெஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்க அந்த கவுண்டர் வழியாக கொடுப்பாங்க. இதில் வந்து நம்மளோட பேர், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், சரி ஒரு சேஃப்டிக்காக டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெஸ்ட் எடுத்தோம். இதுதான் அந்த ஸ்வாப்பு. இதில் வந்து அந்த லிக்விட் ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறேன் இங்கே எப்படி பண்ணுவோன்னு சொல்கிறதுக்காக. ஸோ ரொம்ப டீட்டெயிலெல்லாம் காமிக்கல. இந்த ஸ்வாப் மூக்கில் விட்டுட்டு இந்த சொல்யூஷனில் போட்டு கொடுத்துடணும். அந்த சொல்யூஷனில் இப்படி விட்டுட்டு அது அந்த இடத்துல இப்படி உடச்சிட்டோம்னா அது உள்ளே போயிடும். ஸோ இதை திரும்ப மூடிட்டு அந்த ஜிப்லாக்கில் போட்டு அவங்க கிட்ட கொடுத்துடணும். தேங்க்யூ. இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து 3 to 5 days நம்மளுக்கு வந்து இமெயில் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் வந்திருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே கை கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் திரும்ப சமையலில் இறங்கிட்டேன். ஒரு சிக்கன் ரெசிபி அன்னைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கனில் வந்து சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகு சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதுசாக ஷானில் ஒரு சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டேன். நல்லா இருந்தது. ஆக்சுவலி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு வச்சுருந்தேன்.
ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வடித்து தான் சாப்பிடுவோம். இது வந்து அந்த கேரளா மட்டா ரைஸ் அது. அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் அன்றைக்கி வந்து வெஜிடேரியன்ஸும் வந்து வடைக்கு மாவு அரிச்சிட்ருந்தேன். என் பையன் கூட வெளியில் போகிற வேலை ஒன்று இருந்தது, சரி கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனோட வெளியில் போன ஒரு சின்ன வேலை இருந்தது. வேலை முடிச்சுட்டு திரும்ப கிச்சனுக்கு வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை போட்டு நல்லா வதக்கணும். மீன் டைம் வந்து ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, அது ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்பப்போ சிக்கனை வந்து கிண்டி விட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது நல்லாயிருக்கும், இது ஈஸி ரெசிபி தான், நல்லாயிருக்கும் இது. ஆனால் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டேன். இது வந்து வீட்டில் காய்ச்சி கருவேப்பிலை, அதனால தான் அவ்வளோ சைடில் எடுத்துகிட்டு வந்தேன் நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் ஆக்சுவலி. அப்புறம் வந்து வடைக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த வடை மாவில் வந்து உப்பு, மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வடை போட்டு எடுத்துட்டேன். அதே எண்ணெயில் அப்பளமும் போட்டு எடுத்துட்டேன். வெஜ்ஜின்னா இதெல்லாம் வச்சு தள்ளினா தான் உள்ளே இறங்குது நம்மளுக்கு. அன்னைக்கு லஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் சரி டெசர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த திரமசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன். அது வந்து டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரெட் மாதிரி இருக்கும். இதை வந்து கீழே வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம காஃபி இருக்கு இல்லையா, நான் வந்து காஃபி லிக்வர் அதில் ஆட் பண்ண மறந்துட்டேன், அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த காஃபி லிக்வர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக போட்டேன். உங்களுக்கு ஆல்கஹால் வேணான்னா அதை விட்டுருங்க. இந்த காஃபி டிகாஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து அதில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கடுத்து மேலே வந்து விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை இப்படி சின்ன சின்ன லேயர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லேடிஸ் ஃபிங்கர், அதுக்கப்புறம் காஃபி, அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் விப்பிங் க்ரீம், இதே மாதிரி அசம்பிள் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து ஃபைனல் லேயர் ஆஃப் காஃபி ஊற்றிட்டேன். அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சுட்டு மேலே வந்து கொக்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அதில் டஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், திரமசு முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4-5 hours வச்சிடணும், உடனே சாப்பிட முடியாது. வச்சுட்டு ஈவினிங் மாதிரி இல்லைன்னா மறுநாள் மாதிரி சாப்பிட்லாம். அன்றைக்கி நாங்கள் ஈவினிங் தான் சாப்பிட்டோம். ஜூஸியாக காஃபி ஃப்ளேவரோடு இருக்கும், நல்லாயிருக்கும் இது. ரொம்ப ஈஸி தான் இது, அப்பப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அப்படியே டிவி பார்த்துட்டு அன்னைக்கிட்டே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ட்ரிப்பு போனோம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ வந்து நான் அந்த கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் ரேப் பண்ணது, கப் கேக்கு பேக் பண்ணது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அந்த கிளிப்ஸ் இதோட சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கான கிஃப்ட்டு, எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கான கிஃப்ட் எல்லாத்தையும் ரேப் பண்ணி வைக்கிறேன் நான்.
இது மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர் தூக்கி போட்டாதீங்க, குட்டி கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து எல்லாருக்கும் கப் கேக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசை. அந்த அம்மாவே டிசைன் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னிச்சு. சரி சொல்லிட்டு ஏஞ்சல் ஃபுட் கேக் இருக்கு இல்லையா, அதோட கப் கேக்கு பண்ணணும். இது எங்களுக்கு தெரிஞ்ச இதில் சும்மா நாங்களாக பசங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணோம். கிறிஸ்மஸ்ங்கிறதுனால அது க்ரீன், ரெட்டு, ஒயிட்டு தான் பேசிக் கலராக வச்சு பண்ணோம். பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் போய் எல்லாேருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரையில் எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.